திராவிட மாடல் என்கின்ற அந்த மாடல் தமிழகத்தில் மட்டுமல்ல, டெல்லியையும் தாண்டி இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி தந்திருக்கிற பெருமை நம்முடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவரைத்தான் சாரும். அந்த திராவிட மாடல், அவரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த மாடலை நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே கோவையிலே ஒரு கருத்தரங்கமாக மாற்றியிருக்கிறார். ஆட்சி பணியிலே அவர் சிறந்து விளங்குவார் என்பதை அவர் அந்த கட்சியிலே இருக்கிற போதே நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவர் கையிலே கட்டியிருக்கிற சிவப்பு கயிறு, நெற்றியிலே இருக்கிற விபூதி, இவையெல்லாம் கட்சி பணிக்கு அவர் சரியாக இருப்பாரா, கொள்கை பணிக்கு சரியாக இருப்பாரா என்கின்ற அச்சம் அவ்வப்போது என்னிடத்தில் எழும். ஆனால் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக அவர் தன்னை நிரூபித்திருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு நாளிதழை தொடங்கினார். கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டால், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று தன்னுடைய பகுத்தறிவு கொள்கையில் தீவிரமாக இருந்த தந்தை பெரியார் குடியரசு பத்திரிகை துவக்கினார். அந்த குடியரசு பத்திரிகை துவக்கினா யார் பண்ணிருக்கணும், யாரை துவக்கணும், யாரை வச்சு முதல் பிரதி வெளியிட்டிருக்கணும்? பட்டுக்கோட்டை அழகர் இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு சிவத்திலே மூழ்கியிருந்த ஞானியார் அடிகள் என்கின்ற திருப்பாதூர் திருப்புலியார் அடிகள் அவர்களை அழைத்தார். என்ன காரணம் என்றால், அவருக்கு ஆரியம் பிடிக்காது, தமிழ் பிடிக்கும். அப்ப தன்னுடைய குடியரசு நாளிதழை தொடக்குவதற்கு ஒரு பாதிரியார் தேவைப்பட்டார், தமிழ் பாதிரியார். அதே போல தன்னுடைய வீட்டிலே ஒரு பெண்ணுக்கு திருமணம், கண்ணம்மாவுடைய பொண்ணுக்கு திருமணம், தங்கையினுடைய திருமணம், தங்கைக்கு பொண்ணுக்கு திருமணம், சைவமும் பிடிக்காது, வைணவமும் பிடிக்காது, எந்த மதமும் பிடிக்காது, எனக்கு தேசாபிமானம் கிடையாது, பாஷாபிமானம் கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனிதாபிமானம் ஒன்றுதான் என்று சொன்ன பெரியார் தன்னுடைய வீட்டு கல்யாணத்துக்கு யாரை அழைத்தார் என்றால், முத்தையா முதலியார் என்று அன்றைக்கு நீதி கட்சியில் இருந்த கல்வி அமைச்சரை தான் அழைத்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், முழுக்க முழுக்க விபூதி வச்சிருப்பார் நெற்றியில, முழு நெற்றி விபூதி, இதே மாதிரி கையில் கயிறு போட்டிருப்பார். கல்வித்துறை அமைச்சர் முத்தையா முதலியார். ஆனால் முதல் முதலாக 1921 பிற்படுத்தப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய பெருமை முத்தையா முதலியாருக்கு தான் உண்டு. அதற்காக தான் கடவுளை இல்லை என்று சொன்னாலும், நான் பகுத்தறிவதியாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் முகமதியனுக்கும் தமிழனுக்கும் இடஒதுக்கீடு தந்த முத்தையா முதலியார் தான், சைவத்தை போற்றிய முத்தையா முதலியார் தான், திருநீர் முழுக்க நெற்றியில் இருக்கிற சைவம் அந்த முத்தையா முதலியார் தான் என் வீட்டு திருமணத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று முடிவெடுத்து நடத்தி காட்டிய பெருமை பெரியாருக்கு. எப்படி குடியரசு தலை குடியரசை திறப்பதற்கு பெரியாருக்கு ஒரு ஞானியார் அடிகள் தேவைப்பட்டாரோ, எப்படி தன் வீட்டு திருமணத்திற்கு சைவத்திலே தலைத்த ஒரு முதலியார் தேவைப்பட்டாரோ, அதை போல திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு கடவுள் நம்பிக்கை உள்ள செந்தில் பாலாஜி ஆரியத்தை வெறுக்கிற காரணத்தினால், திராவிடத்தை நேசிக்கிற காரணத்தினால், இந்த மண்ணை, இந்த மொழியை, இந்த சமூகத்தை நேசிப்பதற்கு என்னுடைய ஆன்மீகம் ஒருபோதும் தடையாக இருக்காது என்று பிரமிப்பு கணக்கில் சொல்லியிருக்கிற காரணத்தினால் இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறார். எனவே அந்த விதத்தில் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.